வணக்கம் நான் சாந்தகுமார் எல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து நம்ம எல்பி முறை பிரகாரம் லக்னம் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் லக்னம் வளரும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் இந்த லக்னம் வளரும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு சான்றா ஒரு நிகழ்வை அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லக்னம் பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் இப்போ உதாரணத்துக்கு தனுசு எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் எக்ஸாக்டாக அந்த ஜீரோ டிகிரியில் அந்த ஜென்ம லக்னம் இருந்திருந்தால் அது பத்து வருடம் வரும் சரிங்களா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஆரம்பிச்சிருந்தால் பத்து வருடங்கள் முழுமையாக இந்த லக்னம் அங்கே இருக்கும் அதுக்கு பதிலாக உத்திராடம் ஒன்றாம் பாதம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஜென்ம லக்னம் இருந்திருந்தால் அந்த ஜ உத்திராடம் ஒன்றாம் பாதம் முடியும் போது இந்த லக்னம் மாறிடும் இதுதான் அடிப்படை சரிங்களா அதனால் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுமா அப்படி இல்லை இது ஜென்ம லக்னம் எங்கே எந்த பாதத்தில் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பத்து வருடங்களுடைய முழுமையும் முழுமையும்லாமல் போகிறதும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு இப்போது உத்ராடம் ஒன்றுல ஒரு குழந்த பிறந்திருக்கு ஒரு வயது வரைக்கும் அந்த லக்னம் அங்கே இருந்தது அதுக்கடுத்து ஒரு வயசு முடிஞ்ச போதே அவருக்கு மகர லக்னம் ஆரம்பிச்சிடும் சரிங்களா இருபது இதுலேருந்து பதினோரு வயசு போது அவருக்கு கும்ப லக்னம் ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி லக்னத்தினுடைய முடிவில் ஆரம்பிக்கிற குழந்தைங்க பிஞ்சிலேயே பழுத்த குழந்தைகள்னு சொல்லலாம் இது எல்லாருக்கும் அப்படி அமையுமா அப்படி இல்லை ஆனா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிலருக்கு மட்டும் வயது மீறின முதிர்ச்சிகளை நம்ம பார்க்க முடியும் இயல்பா கரெக்டுங்களா பிஞ்சிலேயே பழுத்த குழந்தைகள் அப்படின்னு பார்த்துருப்போம் ஒரு சில குழந்தைகள் மட்டும் இளம் பருவத்திலேயே அவங்க வயதுக்கு மீறி செயல்படுறத நம்ம நிறையவே பார்த்துருப்போம் அந்த மாதிரி குழந்தைகளினுடைய லக்னங்கள் எப்படி இருக்குன்னா அந்த லக்னத்தினுடைய முடிவில் இருக்கிற பாதங்களில் அந்த குழந்தை பிறந்திருக்கும் ஒரு உதாரணத்துக்கு போராடம் மூணில் பிறந்திருக்குன்னா மூணு வயசில் இங்கே முடிஞ்சிருக்கும் பதிமூணு வயசுலலாம் இரண்டாவது லக்னம் முடிஞ்சிருக்கும் அதாவது முதல் பத்து வருடம் குழந்தை தன்னை பற்றி அது வந்து ஒரு டிபெண்டன்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த லக்னம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு கணக்கில் முதல் லக்னத்தினுடைய ஆதிபத்தியம் இப்போ ரெண்டு ரெண்டாவது ஜென்ம லக்னத்துலேருந்து ரெண்டாவது லக்னத்தில் ஏல்பி போகும்போது படிப்பு வருமானம் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கரெக்டுங்களா மூன்றாவது விஷயம் வரும்போது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் இந்த மூன்றாவது பாவத்துக்குள்ளார ஜென்ம லக்னத்துலேருந்து மூன்றாவது பாவத்தில் ஏல்பி போக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கான நிகழ்வுகள்லாம் இயல்பாவே அந்த ஜாதகருக்கு உருவாயிடும் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலேயே மூன்றாவது பாவம் ஆரம்பிச்சிடுச்சு ஏல்பி லக்னம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கே கட்டாயமாக தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இருக்க லக்னாதிபதியோ இல்லை நட்சத்திராதிபதியோ இடக்கு முழுக்காக இருந்துடுச்சுன்னா கட்டாயமாக அந்த குழந்தை வேறு மாதிரி பிஹேவியர் மாற்றம் கட்டாயமாக நிகழ்ந்துடும் அதனால தான் உங்களுக்கு இந்த லக்னம் நகருதுன்றது ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும் இந்த நிறைய விஷயங்களில் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையினுடைய வழி நடத்துதலில் ஒழுங்கு பண்ணுறதுக்கு இது எவ்வளோ உபயோகமாக இருக்கும் யோசித்து பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கிற நிகழ்வுகளை லக்னம் நகருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றான இங்கே உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி அருமையான விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் ஆனால் யார் வேணாலும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்க ஐயா பொதுவுடை மூர்த்தி அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி